அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி இயல் ஏல் இருக்கிற விரிவானம் விரிவானம் அப்படின்னா துணைப்பாடம் விரிவானம் அப்படின்னா என்னது துணைப்பாடம் நாடு என்ற தலைப்பின் கீழே மங்கையராய் பிறப்பதற்கே மங்கையராய் பிறப்பதற்கே மங்கையராய் பிற பிறப்பதற்கே என்ற தலைப்ப நம்ம பார்க்க போறோம் நுழையும் முன் உலகம் பறந்து விரிந்த திடல் அதில் ஆடுவாரும் உலர் பாடுவாரும் உளர் பிற திறன் காட்டுவாரும் உளர் இவர்களுள் வென்றாரே மிகுதி இதனையே ஆளுமை என்கிறோம் இதனையே ஆளுமை என்கிறோம் அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ அத்தனை ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ பாடப்பகுதியில் பார்க்கும்போது பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்கிறவங்க மாணவர்கள் தங்களுக்கு தேவை இருக்கிறவங்கள வச்சு அவங்க ஒரு இது பண்ணிருக்காங்க இதுல முகில் நாகச்சி யாரா வர்றாங்க சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி அவங்க வந்து நான் நான் மதுரை இசை வளர்ந்தேன் வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு பத்து வயதில் இசை தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன் இசை மேதைகளில் வழிதா வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன் ஐந்தாம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்ட பெற்றேன் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன் காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிக பெரிய வரவேற்பு கிடைத்தது மிக பெரிய வரவேற்பு கிடைத்தது ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன் பெருமையாக யார் யார் பார பாராட்டியிருக்கா இவங்களா யாரா எம் எஸ் சுப்புலட்சுமிய ஜவஹர்லால் நேரு அடுத்து வந்து சரோஜினி நாயுடு இவங்க ரெண்டு பேரும் பாராட்டியிருக்காங்க இவர் ஐந்தாம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு மீரா என்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு அந்த ஒரு படம் தான் அவர் நடிச்சிருக்காரு அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நடிக்கிறது இல்லை இந்த மியூ இதில் மியூசிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க காற்றினிலே வரும் கீதம் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அவங்க பாடுனதுலேயே காற்றினிலே வரும் கீதமும் பிருந்தாவனத்தில் கண்ணன் இந்த ரெண்டு பாட்டுமே என்ன செஞ்சிருக்கு ஒரு சிறப்ப தந்திருக்கு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது இ ரகுபதி ராகவ இராஜாராம் என்ற பாடலை பாடினேன் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டி பார்வை இழந்த ஹலன் கல்லரை என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐநா அவையிலும் பாடினேன் இதை ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நோபல் பரிசுக்கு இணையான மகசேஷா விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம் இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் இந்தி மராத்தி குஜராத்தி ஆகிய இந்தி மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன் இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்துள்ளது என்ன அந்த விருதுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் மார்க்குக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மகசீசா விருது அடுத்து இந்திய மாமணி விருது அடுத்து தாமரை அணி விருது இது எல்லாமே யாருக்கு வழங்கியிருக்காங்க உம் முகில்நாட்சி முகில்நாட்சி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ யாரு இந்த யாரை பத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எம் எஸ் சுப்புலட்சுமி எம் எஸ் சுப்புலட்சுமி தான் இந்த அவார்டு எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அவார்டு விருது எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் இது பெண்ணியத்தை பத்தி பேசுறது மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிறப்புடன் எம் எஸ் சுப்புலட்சுமிய பத்தி நடிச்சு காட்டுறா யாரு நாச்சி நடிச்சு காட்டுறது யாரு நாச்சி என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேற முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் அடுத்து வந்து யாரா நடிக்க வர்றாங்க மோகனா பால சரஸ்வதி பால சரஸ்வதி அப்படின்றவங்கள பத்தி நடிக்கிறா மோகனா வணக்கம் எனக்கு ஏழு வயதாக இருக்கும் போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் மேடை ஏறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகன மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் நாட்டு பண்ணுக்கு நடனம் அதுவே முதலும் இறுதியுமாகும் ஐரோப்பிய அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன் இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் நடனத்தால் வழங்க முடியும் இது இதை நானும் உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியுள்ளேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பால சரஸ்வதி அப்படின்றவங்க இவங்க யாரு நாட்டியத்துல பரதநாட்டியத்துல ஒரு மாமேத இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நாட்டுப்பண் ஜனகன மனவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க பரதம் ஆடி இருக்காங்க எங்கங்க கல்கத்தால காசி அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திலும் இதில் எல்லாத்துலேயுமே இவங்க நடனமாடி இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி யாராக நடிக்கிறாங்க ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் யாராக நடிக்கிறாங்க ராஜம் கிருஷ்ணன் என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன வணக்கம் பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன் நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை சமூகத்தில் இடர்பட்ட மக்களைப் பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன் எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனே இருப்பேன் எனது கலாய்வு ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன் நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவரும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரி மணிகள் கரிப்பு மணிகள் புதினமா புதினமாக ஆக்கினேன் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் அலைவாய் கரையில் புதினம் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டியே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் உங்களைப் போன்ற குழந்தைகளை தீப்பட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவள் அவள உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்துளிகள் இப்படி சமூக அவலங்களை உற்றுநோக்கி நோக்கி எழுதினேன் எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன் எழுத்துக்களின் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இதுல வந்து யார் ராஜம் கிருஷ்ணனா யார் நடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா வளர்மதி அப்படின்ற ஒரு பெண்ணு ராஜம் கிருஷ்ணா நடிக்கிறாரு இவர் ஒரு பெண் எழுத்தாளர் இவர் வந்து பெண் எழுத்தாளர் அப்படின்னா குடும்ப கதையெல்லாம் எழுதாம எந்த கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்தில் இடர்பட்ட மக்கள் இடம் துன்பத்துல இருக்கிற மக்களை பத்தி அதுவும் அவர் ஒரு கதையா எழுதாம எந்த எந்த சூழ்நிலையில எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்னு நேரடியா போயி அவங்கள பார்த்து அவங்க கிட்ட என்ன எப்படி இருக்கீங்க என்ன எப்படி இருக்கங்க இந்த இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிறப்பையும் கேட்டு இந்த கதையை எழுதுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கிருஷ்ணம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அன்பரசி நடிக்கிறாங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனா வணக்கம் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன் அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன் நாட்டின் விடுதலைக்குப் பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் எல்ஏஎஃப்டிஐ தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன் நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் இதை என்ன பண்ணியிருக்காங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எ எதை எதான இது பண்ணியிருக்காங்க காந்திய சிந்தனையில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவியை ந யாராக நினைக்கிறாங்க சின்ன பிள்ளை இங்கே கூடி இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம்ங்க ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனது போனதில்லைங்க முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம் கூலி வேலைக்கு ஆளுக்களை சேர்த்து நடவு களை எடுப்பு அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம் வர்ற கூலியை சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம் இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கம்மாயில மீன் பிடிக்கிற குத்தகைய எங்களுக்கு கொடுத்தாரு இரண்டாயிரத்தி நாலாம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்க குழுவா போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம் காசு சேர்த்து குழு ஒண்ணு ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேர் வச்சோம் பத்து பேரோட ஆரம்பிச்ச மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகளா முகம் சுழிக்காம வேலை செஞ்சுட்டு வர்றேன் வேற எண்ணத்தை தான் நான் சொல்ல பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி செஞ்சாச்சு எல்லாம் நல்லா படிங்க உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க இதுல மாதவி வந்து யாரா நடிக்கிறா சின்ன பிள்ளையம்மா அவரு இந்த மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிச்சு அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யறதுக்காக குழுக்கல அமைச்சு சிறுக சிறுக பணம் சேர்த்து அதுல என்ன பண்ணிருக்காங்க அத களஞ்சியம் களஞ்சியத்தை உருவாக்கியிருக்காங்க அதுல இருந்து அவங்க இதை எதிர்த்து அவங்க தேவைக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க பயன்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சுனாமி வந்தபோது இவங்க என்ன பண்ணிருக்காங்க நேரடியா போய் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க சின்னப்பிள்ளை டெல்லியில் விருது வாங்கும் போது மதுரை சின்னப்பிள்ளைன்னு அவரை கூப்பிட்ட உடனேயே என் கண்ணெல் கண்ணென்னு அவரை கூப்பிட்ட உடனே என் கண்ல கண்ணீரே வந்துருச்சு நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் கால்ல விழுந்துட்டாரு எனக்கு மேலுகள் ஆடி போச்சு நான் போயிட்டு வர்றேன் கண்களை துடைத்துக் கொள்கிறார் கண்களை துகை துடைத்துக் கொள்கிறார் நன்றி